பாம்புக்கு தண்ணி கொண்டு கொடுக்குமா? அந்த நத்தை அது உள்ள தண்ணி இருக்குமா? வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சீர்காழி கதை சேவல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, முந்திரி தோப்பு உள்ள உட்காந்துருக்கோம். பாருங்கள், வெறும் இந்த தழலாம் மக்கி போய் கிடக்குது. சீசன் முடிஞ்சு போச்சுங்க, ஆடி மாதம் வேறு பிறந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தப்பு கொட்டை கிடக்கணும்னா பார்க்க வந்திருக்கோம். என்னப்பா அது கொட்டைப்பா? பழத்தெல்லாம் கிடக்குது. ஆடி மாதத்தில் ஏதுற பழம் கட்டை தெரியலையே. பாருங்கள், இந்த ஆடி மாதத்துலேயும் பழம் இருக்குங்க, முந்திரி பழம். இது இப்போ நினச்சாலே எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. முந்திரி பழம் சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லதுங்க. ஒரு ஆப்பிளுக்கு எவ்வளோ சத்து இருக்கோ அந்த அளவுக்கு முந்திரி பழத்துலேயும் சத்து இருக்கு. தப்பு கொட்டை பொறுக்கணும்னா கிடைக்கல. பழத்தோட கொட்டைலாம் நிறைய கிடக்குதா? நிறைய கிடக்குது. சோப்பு பழம்பா, நம்ம மஞ்சள் பழத்துல தான் பார்த்தா சோப்பு பழமும் கிடக்குது. சோப்பு பழம் கிடக்குது. சும்மாப்பா, ஒரு பழம் இருக்கு, அது தப்பி காய்ச்சிருக்கு. இந்த கொட்டையை பொறுக்கிட்டு போய் தான் இன்னைக்கு இந்த மாதிரி சீக்கி சீக்கி பொறுக்கணும். இது உள்ளெல்லாம் கொட்டை கிடக்கும். பொறுக்கிட்டு காட்டை விட்டுட்டு போயிடுவாங்க. காடு வந்து பார்த்தீங்கன்னா குத்து எடுப்பாங்க, அவங்க கொட்டைலாம் பொறுக்கிட்டு போயிடுவாங்க. இந்த கடைசியாக அந்த காருக்கான்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க, இந்தமாரி தான் அந்த கடந்து முளைச்சிரும் சில கொட்டைலாம். நம்ம கொட்டை பொறுக்கி இன்றைக்கி செம்மையாக ஒரு டிஷ் செய்யப்போகிறோம். அல்வா செஞ்சு கொடுங்கப்பா. அல்வா வேணும்? அல்வாவை தான் வேணுமா? ஆமாம், அல்வா தான் செய்யலாம். ஆனால் செய்கிறோம் இன்னைக்கு. வா, இங்கே பாருங்க, இது முந்திரை கோட்டைன்னு நினச்சோம். கடைசியில் எலி கடிச்சிருக்குது. எலி கடிச்சிட்டு நான் பொறுக்கண்டா கடிச்சிருக்கு. இங்கே போடுறா. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறீங்களா? எங்கள் தாத்தா சொல்லிருக்காங்க, பத்திரமா காட்டி காய்ச்சிட்டு போய் வீட்டு கொண்டு வந்துடுறாரு. எங்கள் தாத்தா கொட்டை கொட்டை நல்ல நல்ல கொட்டை எடுக்கிறோம். நல்ல கொட்டை. நம்ம நடந்து போகும்போதே நம்ம காலில் கொட்டை கிடக்கிறது தெரியும். என் காலில் கிடக்கான்னு பார்க்குறேன். இதெல்லாம் முளைக்கிற கொட்டை நாளைக்கு. ஆனால் இன்றைக்கி எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சருவு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சருவு அடிக்கிறதுனா அந்த முந்திரியெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. இந்தமாரி தழைலாம் குட்டி கிடக்கும் காஞ்சி போய். இந்தமாரி சருவு அடித்து பார்த்தோம்னா அதில் கொட்டை கிடக்கும். இதை பாருங்க, நல்லா இருக்குது கொட்டை. இந்த கொட்டையிலே பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது அழுந்துது. இது வீணா பறிச்சு கொட்டை. இந்த பயிரெலாம் இல்லை. இந்த கொட்டை நல்லாயிருக்கு. இதை நம்ம காய வச்சு உடச்சோம்னா இதில் பயிர் இருக்கும். இப்போ சருவு அடிச்சுட்டே பார்க்குறோம். ஏதோ ஒரு கொட்டை கிடக்கு பாருங்கள். இதுமாதிரி தான் சருவு அடிக்கணும். சருவு அடிக்கும் போது பார்த்து அடிக்கணும். இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? மரக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அதை இந்த பாருங்கள், நிறையா பூச்சிலாம் கிடக்கும், பூரா இருக்கும், தேள் கூட இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், இந்த சருவு அடிக்க கூப்பிட்டாங்க. நம்ம மேலே எங்கே உட்காந்துருக்காம இருக்கேன். சாப்பிடு சாப்பிடு. நீ இந்த கொட்டைலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தில் பறிச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாக கொட்டை தெரியும். இது சருவில் கடந்து இந்த மழையில் நனைஞ்சனால அப்படி இருக்குது. இந்த கொட்டை கலர் மாறி போயிருக்கு. ஆனால் உள்ள பருப்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், வெள்ளையாக தான் இருக்கும்.
முட்டை பொறுப்பாங்க. இதை பாருங்க, இந்த கடைக்கு பாருங்க ஒரு கொட்டை. இது இன்னும் ரெண்டு நாள் இதேமாரி கடைஞ்சின்னா அது ஊறி முளைக்க ஆரம்பிச்சிடும். இது நல்ல கொட்டை தான், அது அழுந்துது, அழுந்துல நல்லா இருக்கு, நல்ல கொட்டை. நிறைய கிடைக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாரி தான் ஒரு ஒரு பக்கமாக உட்காந்து சுத்தமாக அப்படியே உட்காந்து பொறுமையாக செய்யணும். நம்ம எந்த பக்கம் அடிச்சிருக்கோமோ அந்த பக்கம் சத்தை எல்லாம் தள்ளினா தான் அந்த கொட்டையை பொறுக்கலாம். இந்த மாதிரி அந்த மாதிரி தான் எடுக்கிறோம். இப்போ கொட்டை கிடக்குறது தெரியும். சீர்காழிலேருந்து பண்டுட்டி போய் பொண்ணு கட்டுறதுனால இந்த வேலையெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். என்ன பண்ணுறது, எல்லாம் ஒரு அனுபவம் தான். இதெல்லாம் என்னன்னே தெரியாது. சருவடிக்கிறதுனா என்னென்னு கேட்பாங்க. நான் என் மாமியார் வீட்டில் போய் தான் இந்த சருவடிக்கிறதுன்னு என்னென்னு கற்றுக்கிட்டேன். அப்போ தான் தெரியும் இந்தமாரி சருவடிச்சோம்னா இதுக்குள்ளே கொட்டை கிடக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 100 ரூபா விற்கிது இந்த முந்திரி கொட்டை. இதே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் உட்காந்து சருவடிச்சோம்னா 4 கிலோ 5 கிலோ பொறுக்கலாம். ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு நல்லா சம்பாதிக்கலாம். இதே பாருங்கள், இந்த கொட்டை முளைச்சிருக்கு பாருங்கள். இந்தமாரி தான் முளைச்சிரும் கீழே கடைஞ்சினா. இது உள்ளே பருப்பு இருக்கும், அதனால் நம்ம இதை நம்ம பிடிங்க எடுத்துகிட்டு போய் வீட்டில் சுத்தம் பண்ணிக்கலாம். இந்த இருக்கு பாருங்கள், இந்தமாரி தான் முளைக்கும். இதுமாரி குச்சி வச்சுக்கிட்டு சருவ அடிக்கணும். இந்த பாருங்கள், மரக்கட்டெல்லாம் நிறையா கிடக்கு. இந்த பாருங்கள், எலி சாப்பிட்ருச்சு இந்த கொட்டையை. இந்த மாதிரி பொறுமையாக அடித்து பார்க்கணும். இந்த வேலை உள்ளே தான் கிடக்கும் இந்த கொட்டைலாம். மலை உள்ளே போய் மறைஞ்சி போய் கிடக்கும். இதே பாருங்க, சூப்பர் கொட்டை கிடக்கு, அருமையான கொட்டை. இந்த பாருங்க, இதான் நத்தை நீர் உஞ்சின்னு சொல்லுவாங்க. அதை நீர் சுண்டி நான் தண்ணி கொஞ்சம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த எவ்வளோ அழகாக நவுந்து போகுது பாருங்க. எல்லாம் இருக்கும், இது ரவுண்டாக இருக்கும். இது வந்து பாம்புக்கு வந்து தண்ணி கொண்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. பாம்புக்கு தண்ணி கொண்டு கொடுக்குமா அந்த நத்தை? அது உள்ளே தண்ணி இருக்குமா? இந்த நத்தையிலே இது ஒரு நத்தைங்க. இதே பார்த்தோம், நம்ம சர்வ எடுத்துட்டு கொட்டை பொறுக்கிறத பார்த்தோம். இந்த கடைக்கு பொறுங்க கொட்டை. இது பக்கத்துலேயே ஒரு கொட்டை முளைச்சிருக்கேன். இருக்கு பாருங்க, இது ஒரு கொட்டை. இது மஞ்சள் கலராக பாசி பிடிஞ்சு போயிருப்பேன். கொட்டைலாம் நல்ல கொட்டை. இது காய வைக்கணும். இந்த பாருங்க, பாசி பிடிச்சி போயிருக்கு. இந்தாண்ட பார்த்திங்கன்னா ஒரு கொட்டை முளைச்சி இருக்கு. இதுக்குள்ளே பருப்பு இருக்கும். இதை நம்ம வீட்டில் போய் சுத்தம் பண்ணிக்கலாம். இதே ஒரு கொட்டை கிடக்கு. இந்த பாருங்க, கூறு வந்துருச்சு. இதில் இது முளைக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் இவருங்க நல்ல கொட்டை தான் இது. இந்த பழம்லாம் காஞ்சி போய் எப்படி இருக்குது பாருங்க, கொட்டை சூப்பராக இருக்குது. சருவடிக்கிறதுலேயே நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா சருவடிப்போம், நடு முந்திரி இந்த மாதிரி ஓரத்துலலாம் அடிப்போம். இந்த மாதிரி தொங்கல்னு சொல்லுவாங்க. தொங்கல்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முந்திரி கிளை வந்து கீழே தரையில் படுத்துருக்குங்க. இதில் வந்து கீழே காய்க்கிற காயெல்லாம் பார்த்தீங்கன்னா குனிஞ்சு பொறுக்க மாட்டாங்க, இடஞ்சலாக இருக்குன்ட்டு சில பேர் விட்டுருவாங்க. அது அந்த மாதிரி சைடில் தான் வந்து நிறையா கிடக்கும் கொட்டை. தொங்கலில் தான் நமக்கு அந்த போய் பார்ப்போம் கொட்டை இருக்கானே. இல்லை எப்படி நம்ம தூக்கிட்டு பார்த்தோம்னா இவ்வளோ கொட்டை கிடக்கும். இந்த பிறகு கொட்டை இருக்குது. இது வந்து கஷ்டப்பட்டுட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க. இந்தமாரி தொங்கலில் பார்த்தீங்கன்னா நிறைய கொட்டை கிடக்கும். இந்த இருக்கு பாருங்க, ஒரு கொட்டை கிடக்கு. இந்த சருவில் வந்து சருவடிக்கிறதுல அந்த ஓரத்தில் தொங்கலில் நிறையா கிடக்கும். இது எலி தின்றுருக்கு இந்த கொட்டையை. எலி தின்றுருக்கு இந்த கொட்டையை. இது கொட்டை பார்க்கறது சின்னதாக இருக்கும். பருப்பு நல்லா முழுப்பாக இருக்கும். நல்லா இந்தமாரி தொங்கலில் பொறுக்கணும்னா நிறையா பொறுக்கலாம். பாருங்க, எல்லாமே கொட்டை தான். இதுமாரி தொங்கலில் கஷ்டமாக இருக்குன்ட்டு பொறுக்க மாட்டாங்க. கொட்டை நிறையா கிடக்கும். இது மாதிரி தொங்கலில் பொறுக்கணும்னா ஏகப்பட்ட கொட்டை பொறுக்கலாம். எவ்வளோ இது முளைச்சிருச்சு. இந்த ஒரு கொட்டை கிடக்கு தானும் கிடக்கு. இதே ஒரு கொட்டை கிடக்கு.
கிளை எழுந்து போடுவோம் இல்லை. நீங்கள் போய் குச்சி எடுத்துகிட்டு போய் நான் சீச்சிக்கிற மாதிரி சீச்சி பார்த்துட்டு கொட்டை இல்லைன்னு என்ன திட்டாதீங்க. இதுதான் சில முந்திரி காய்க்காது, அதனால் வந்து எல்லா முந்திரிலையும் இந்த கொட்டை கிடக்காது. நம்ம தேடி தான் ஒரு ஒரு முந்திரியாக தே பாருங்கள், இந்த முந்திரியில் பாருங்கள் இந்த கொட்டை உழுந்து அழகாக முளைச்சிருக்கு. இந்த மாதிரி முளைச்சிருக்கோம், இந்த ஒன்று முளைச்சிருக்கோம், அங்கே ஒன்று முளைச்சிருக்கு. இந்தமாரி முளைச்சிருக்கும் போது அந்த இடத்துல சீச்சி பார்த்தோம்னா அந்தமாரி கொட்டை கிடக்கும். முந்திரி நல்லா காய்ச்சிருக்கு நம்ம தெரிஞ்சிக்கலாம். எந்த இடத்துல இந்தமாரி கண்ணுலாம் முளைக்குதோ அந்த இடத்துல தான் கொட்டை நிறையா கிடைக்கும். தே பாருங்க, இதில் பருப்பு இருக்குது. என்ன பார்த்தோம், பாம்பு போது பாருங்கள். இந்தமாரி தான் அந்த முந்திரி காட்டு உள்ள பாம்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அது மட்டும் அது போட்டோம். ஒரு தெய்வம் தான், நம்ம கொட்டை பொறுக்கிற வேலையை பார்ப்போம். அது நம்மளை ஒன்றுமே பண்ணாது. நம்ம தேவையான அளவுக்கு இந்த முந்திரி கொட்டையை பொறுக்கிட்டோம். நம்ம இது ரெண்டு நாள் காஞ்சி நல்லா காய வச்சு ஒடிச்சு இந்த பயிரெலாம் எடுத்து நம்ம அல்வா செய்ய போகிறோம். இவ்வளோ முந்திரி கொட்டையை பொறுக்கணும். ஆமாம். ஆஹா ஆஹா, சூப்பர். உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குப்பா. இவ்வளோ கொட்டை பொறுக்கிருக்கோம். ஆ சரி, இந்த கொட்டையும் காட்டு. கொட்டி எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுவும் சேர்த்தா எல்லாமே இருக்கு. முளைச்ச பயிர் இருக்கு, இந்த ஒரு முளைச்ச பயிர் இருக்கு. இதை எடுத்து போய் இன்னைக்கு காய வைக்கணும். ஒரு சில வட்டிதான் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ முந்திரி கொட்டை பொறுக்கிட்டு வந்திருக்கோம். இதை காய வைக்க போகிறேன். இது ஒரு மூணு நாளைக்கு காயினது. பச்சை காயும் இருக்குது, இதெல்லாம் எடுத்துடலாம். இதெல்லாம் பச்சை காய். இது இந்த கொட்டையெல்லாம் இந்த பாருங்க, எல்லாம் எல்லாம் கொட்டைலாம் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் எத்தனை காயணும்? ஒரு மூணு நாளைக்கு காய வச்சோன்னு தான் மறு மொழி அந்த இது வரணும். வந்தால் அப்புறம் உடச்சி இல்லை இன்றைக்கி செம்மையாக அல்வா செய்கிறோம். இல்லை இந்தமாரி வித்தியாசமான வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் சீர்காழி கத்திர சமையல லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் செல் பட்டன் அழுத்திடுங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். காயின் இருக்கு.